பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நடிகை ராதிகா அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி ஒரு பேட்டியில் அற்புதமான பல விஷயத்தை கூறியுள்ளார்கள். எனக்கு தெரிந்து திரைத்துறையிலே பெண்களுக்கு பாதுகாப்பான முக்கியமான ஒரு ஆள் யார் என்றால் அது விஜயகாந்த் அவர்கள் தான். விஜயகாந்த் அவர்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தால் எந்த ஒரு மனிதரும் பக்கத்தில் வந்து கிண்டல் பண்ண மாட்டாங்க, இது பண்ண மாட்டார். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்ததுன்னு இன்னும் இங்கே அப்படிம்பார். இப்போ கிராமத்துலலாம் போனான்னா ஷெட் இருக்காது, மேக்கப் போனதுக்கு அந்த மரத்துக்கடியில் அங்கே பந்தம் போட்டுருப்போம். திடீர்னு பத்து கும்மல் வந்துச்சுன்னா அப்படியே அந்த பக்கத்தில் வந்து நின்றுட்டு இன்னும் அங்கே கூட்டம் போ அப்படிம்பார். அந்த ஒரு தைரியமான ஒரு விஷயம் பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சது விஜயகாந்த் சார். அதுக்கடுத்து என் கணவர் சரத்குமார்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு டைம் சொல்லியிருந்தாங்க. அதில் குறிப்பாக விஜயகாந்த் சார் இருந்தால் தைரியமாக நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லா நடிகருமே ரொம்ப பாதுகாப்பாக இருப்போம். அவரை பொறுத்த வரைக்கும் சாப்பாடு விஷயத்துலையும் குறை வைக்க மாட்டார், மற்ற எந்த இதுலையுமே எங்களுக்கு பாதுகாப்பு ஒரு அரவணைப்பாக இருப்பார். அப்படி ஒரு மனிதர் தான் புரட்சி கலைஞர் விஜயகாந்த். எனக்கு விஜய் சாரை ரொம்ப பிடிக்கும். அவர்கிட்ட இருக்க பண்பாடுகள் நிறைய விஷயங்கள், அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கற்றுருக்குறேன். அவர் கூட 13-14 படங்கிட்ட நான் நடிச்சிருக்கிறேன். ஹீரோயினாக தான் நிறைய படம் நடிச்சிருக்கிறேன். ஒரு படம் மட்டும் இன்றைக்கும் இல்லாமல் அந்த படத்தில் மாத்திரம் சுதாகருக்கு ஹீரோவாக ஹீரோயினாக நடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி ராதிகா அவர்கள் கூறியுள்ளார். என்னை பொறுத்தவரைக்கும் அவரை பொறுத்தவரைக்கும் யாரும் பக்கத்தில் வந்து சீண்ட மாட்டாங்க. அவர் இருக்கும்போது அவர் இருக்காரு தெரிஞ்சாலே அந்த பக்கம் யாரும் வரமாட்டாங்க. பெரும்பாலும் நல்லா பேசுவார். எதுக்குன்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒருத்தன் கலாய்க்கிறது, கிண்டலாக பேசுகிறது, அந்த மேக்கப் போடும்போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டைத்தில் ஒருத்தன் ஏதோ சொல்லிட்டான்னு சொல்லிட்டு பலார்னு அடிச்சிட்டாரான் கேப்டன் விஜயகாந்த். எதுக்குன்னா ராதிகாவை ஏதோ கிண்டல் பண்ணியிருக்காங்க கட்டத்தில் போய் இது பண்ணி, உடனே விஜயகாந்த் சார் வந்து அந்த இடத்துல ஸ்பாட்டில் இறங்கி அடிச்சிட்டாரான். அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சிறுமிச்சு நடக்கும்போது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பாதுகாப்பாக இருக்கும், எல்லாரையும் பார்த்துக்கிடுவார் ஷூட்டிங் ஸ்பாட்டில். அப்படி ஒரு நல்ல மனிதர் என்று ராதிகா சரத்குமார் அவர்கள் கேப்டன் விஜயகாந்தை பலமுறை ஒரு பேட்டியில் கூறியிருந்தார்.